இன்னைக்கு காலையில கூட வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா கடை போட்டுருக்கு, போலீஸ்காரன் வந்து திட்டுறான், அவன் பையனை புடிச்சு அடிக்கிறான், அடிச்சு ஜீப்ல ஏத்திட்டு ஸ்டேஷனை கூட்டு போயிட்டான். பாத்தோம்னா பயங்கர கடுப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் ஃபுல் வீடியோவை பார்த்தா அந்த அம்மா தான் நக்கலா பேசியிருக்கு. அந்த அம்மாவோட பையன் அந்த போலீஸ்காரரோட வண்டி சாவி எடுத்திருக்கான், அவர் ஒரு மாதிரி கீழே விழுந்திருக்காரு, இதுல காந்தாய அந்த போலீஸ்காரர் அடிச்சிருக்காரு. அதான் மச்சி, மீடியால சொல்றது ஒண்ணு, வெளியே தெரியறது ஒண்ணு. அவங்களுக்கும் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும்லடா. இந்த டைம்ல நம்ம எல்லாம் ஆயா வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்கோம், ஆனா அவங்க 24 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு கொலை பண்ணுவாங்களா? செத்துட்டாங்கடா, ரெண்டு உயிர்ரா. ஆமா மச்சி, தப்புதான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு இப்ப நாம என்ன பண்றது? மச்சி என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணோம்ல. நார்மல் சிச்சுவேஷனா கூட ரோட்ல இறங்கி போராட்டம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், ஆனா இப்ப அதுவும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணோம்ல. மச்சி உன் கோவம் எல்லாம் புரியுது, ஆனா இப்ப நாம பண்ணி எதுவும் ஆக போறது இல்ல. நமக்கு இருக்கு பிரச்சனை, நாம உண்டு, நம்ம வாழ உண்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்குடா. ஆமா, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ண முடியும்? ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட முடியும், அவ்வளவுதான். அதுவும் ஏடா கூடமா போட்டா உள்ள தூக்கி வச்சிடறானுங்க, தெரியும்ல. ஒழுங்கா சாப்பிட்டு போய் தூங்கு. சரி, கப்பல்லான்னு ஒரு மலையாள படம் வச்சு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. நீ பாத்தியா? வேற இருந்தா பாடுற. அடுகுமணிக்கு ஒரு கண்ணுண்டே, ஆ கண்ணினகத்தொரு கரடுண்டே. குன்னிக்குறிலே சொல்லுடா. சொல்லு. என்னடா சொல்ற? அவன் எதுவுமே பண்ணலடா, டேப்லெட் வாங்க போனான்டா, அவ்வளவுதான்டா. அது ஒரு தப்பாடா? அதுக்குதான்டா மெடிக்கல் ஷாப் திறந்து வச்சிருக்கானா? என்னடா அநியாயமா இருக்கு. எல்லா பொண்ணுங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு தாண்டா இருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, போலீஸ் பாயிண்ட் இருந்து அவங்களுக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதுக்குன்னு புரியலடா எனக்கு. மத்தடே, நேத்து நான் பேசுறத மனசுல வச்சுட்டு ஏதாவது பேசுறியாடா? முதல்ல இந்த மெண்டாலிட்டி மாறும். உனக்கு நடக்கும் போது எப்படி இருக்கு, அப்படிதான் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கும். வீட்டுல இருந்த ரெண்டே அவங்களா இப்ப வரைக்கும் வேலைக்காரன் மூத்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்திருக்கும். இது ஒரு செலிபிரிட்டியோ, பிசினஸ் மேனையோ, மீடியா காரனையோ, பணக்காரனையோ இப்படி ட்ரீட் பண்ணுவாங்களா?
ஒரு ஜெயராஜோ ஒரு ஃபெனிக்ஸோ பாதிக்கப்படவே கூடாது. அதுக்காக இவ்வளவு அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நான் லாயர் கிட்ட பேசிட்டு ஸ்டேஷனுக்கு போக சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை வராது. காப்பாத்த தப்பான மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிற டாக்டர்ஸும் அதே அளவுக்கு கொடூரமானவங்க தான். நாம கேள்வி கேட்க வேண்டியது இந்த போலீஸ்காரங்களை மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு லாக் அப் டெத்துக்கும் போலீஸ்க்கு சாதகமா ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற இந்த டாக்டர்ஸையும் தான். இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை இருந்ததெல்லாம் போதும். ஒரு பெரியாரை தொட்டா 10 பெரியாரங்க சப்போர்ட் கொடுவாங்கன்னு பயப்படுறாங்கல்ல, அதே மாதிரி இனிமே ஒரு சாமானிய மேல தேவையில்லாம கை வச்சா மொத்த தமிழ்நாடு வரும் கேள்வி கேட்கும் அப்படியே அவங்களுக்கு தோணணும், தோண வைக்கணும். இது யாருக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல நடக்கிற பிரச்சனை. அப்ப இது நம்மளோட பிரச்சனை தான், நாளைக்கு நமக்கும் நடக்கும் உனக்கும் நடக்கும். கேரளாவில் ஒரு யானை சேர்த்தது குரல் கொடுத்த நிறைய பேர் இதை பத்தி இப்போ இருக்க எதுவுமே பேசல. நாம இப்ப ரோட்ல இறங்கி போராட்டம்லாம் பண்ண முடியாது. ஆனா ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. பெண்கள் மைக்கே தான சுவாட்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உணர்வுகளை பதிவு பண்ணுங்க, அதுதான் முக்கியம். அந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு ட்வீட்டும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதிவும் பெரிய மாற்றத்தை உண்டாகும். நான் ஒருத்தர் போஸ்ட் பண்றதுனால என்ன இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா சிறு துளி பெருவெல்லம், ஒவ்வொரு துளியுமே முக்கியம் தான். நம்ம ஒவ்வொருத்தரும் இத்தனை கோடி மக்களை சேர்ந்து நியாயம் வேணும் வீடியோ பண்ணி ஒரு போஸ்ட் போட்டா இந்த உலகமே திரும்பி பார்க்கும்ல. ஏன் அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஃபிராங்க் நடக்கும்போது மட்டும் உலகமே திரும்பி பார்த்துச்சுல, இப்ப நாமளும் பார்க்க வைப்போம் நியாயம் கிடைக்கிற வரைக்கும். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ரெண்டு பேரை கொலை பண்ணவங்க மட்டும் குற்றவாளிங்க கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைன்னு சும்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே குற்றவாளிங்க தான், கொலைகாரங்க. நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறமும் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை இருந்ததெல்லாம் போதும். நாம எல்லாரும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ மூலமாகவோ ஒரு பதிவு மூலமாகவோ இல்லை வேறு எந்த வகையிலேயாவது தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருங்க, நீதி கிடைக்கிற வரைக்கும்.